பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம் தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்பு குழந்தையே, தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கிறேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும் போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழிநெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகிறாய். அப்பேற்பட்டவர்களோ உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களை கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழப்பம் செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் சூழ்நிலை நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்கை நோக்கி போய்கொண்டிரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக நீ அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்கான தீவினை அவர்களை போய் சேரும். நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் வாழ்வாய். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். வானளவில் உள்ள ஆழம்தான் இந்த உலகம். அதில் மேகங்கள் போலத்தான் வாழ்க்கையும். அதில் வாழ்க்கை நெறிகளுடன் கூடிய வாழ்க்கையை பார்த்து வாழ்பவர்கள் மிக குறைவு. என் பிள்ளைகளுக்கு முதலில் நான் பயிற்றுவிப்பது ஒழுக்கமும் நேர்மையுமான நெறிகள்தான். அதில்தான் நீ உள்ளாய். பயிற்சி நடக்கும் போது சில போராட்டங்கள் குழப்பத்தால் நிகழும். அதில் இது எனக்கு நல்லதா கெட்டதா என குழம்பி முடிவுகள் எடுக்க முடியாமல் போகும் தருணம் என எல்லாம் வரலாம். அப்படி வரவில்லை என்றால்தான் பயிற்சியின் முறைகள் சரியில்லை. பயிற்சியில் தோல்விகள் வெற்றிகள் என இரு முனைகளும் இருக்கும். அதில் வெற்றிக்காக போராடு. தோல்வி ஏற்படுகிறது என்றால் உன் சாயப்பா பெரிய வெற்றிக்கான கதவை அந்த தோல்வியில் வைத்து சாவியை உனக்கு அனுப்புவேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள். தோல்வி எதிர்நோக்குபவர்கள் சாதனையாளர்கள் என்பதை மனதில் வைத்து என் மேல் நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்து கொண்டிரு. விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிக்கு வந்து சேரும். நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள். வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழ்நிலைகளையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம். என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும். பாபா மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என கேட்கலாம்.
எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ, எந்த மனம் எப்போதும் அன்பினால் நிகழ்கிறதோ, எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ, எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ, அந்த மனதில் பாபா இருக்கிறார். சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும், வேதனை திகைக்க வைக்கும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும். ஆனால் திகைக்க கூடாது. எல்லாவற்றையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை பாபா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் முடிந்து போகும். ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவதில்லை. இது இலையுதிர் காலம், இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருப்போம். இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாபா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்களும் முழுமையான தகுதி உடையவர்கள். அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் என்பதை உணருங்கள். குழந்தையே, இயல் வாழ்க்கை வேறு, ஆன்மீக வாழ்க்கை என்பது வேறல்ல. அறம் சார்ந்த சத்திய இறை பண்புகளுடன் மனநிறைவுடன் இகத்தில் வாழ்ந்து இன்பத் துன்பத்தை கடந்தும் இன்மை மறுமை சுழற்சிகளில் இருந்து விடுவித்துக் கொள்வதே ஆன்மீக வாழ்க்கையாகும். வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். இன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது, அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா? அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு. துணிந்து நில். பல வெற்றி கனிகளை பறிப்பாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை.